Hello everyone, AI அதாச்சு Artificial Intelligence இந்த டெக்னாலஜி ஒரு பெரிய ஹைப்பை உண்டாக்குச்சு. அண்ட் இதுக்கு ஏற்ற மாதிரி தான் இது வந்து உலகத்தில் பல இன்னோவேஷன்ஸையும் பல யூஸ்ஃபுல்லான விஷயங்களை வந்து செஞ்சு கொண்டு தான் இருக்குது. அண்ட் இதை சார்ந்து பல சேஞ்சஸுமே வந்து உருவாகிட்டு இருக்கு. நான் எதை சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதனால கொடுக்கக்கூடிய பிஸ்னஸஸ் அண்ட் சர்வீசஸ் நம்ம என்னென்ன மாதிரி மாற்றங்கள் இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பல விஷயங்களில் பார்க்கலாம். அண்ட் இதில் பொறுத்து சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் என்னென்ன மாதிரி நம்ம சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சைடில் என்னென்ன முன்னோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேர் அப்படிங்கிற விஷயம் தேவை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது இருந்தால் தான் வந்து நான் சொன்ன மற்ற விஷயம் எல்லாமே நடக்கிறதுக்கு இருக்கும். அண்ட் ஏன் சைக்காலஜிக்கலாக கூட மனுஷங்க வந்து பல விஷயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. இதனால நமக்கு என்னென்ன மாதிரி மாற்றங்கள் உண்டாகுது அப்படிங்கிறத பல சைக்காலஜிஸ்ட் கூட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அவங்களோட ரிசர்ச் பேப்பரில் கூட, அதாச்சும் ரிசர்ச் பண்ணும்போது கூட, ஏஐ வந்து எப்படி உதவி செய்யுது அப்படிங்கிறது கூட அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி ரிசர்ச்சாக நம்ம பப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி மெயினாக பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ சிப் அதாச்சும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு உண்டான ஹார்ட்வேர், அதை பற்றி தான் நாங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த காணொலியில் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிப்பு ஏன் முதல்ல தேவை, ஒரு சிப்பு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்குன்னு தனியாக ஏன் தேவை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் சிப்னா முதல்ல என்ன, இது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இதை சார்ந்து உள்ள பிஸ்னஸ், இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் இதை சார்ந்து உள்ள பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோ இருக்க போது, வாங்க டேரெக்டாக வீடியோக்கு போகலாம். ஸோ முதல்ல இந்த ஏஐ சிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ முன்னாடி நம்ம ஏஐ டெக்னாலஜியை வந்து பழைய ஜிபியூஸில் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன் அதை தவிர்த்துட்டு ஏன் நம்ம புதுசாக ஒரு சிப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ டெக்னாலஜி எவால்வ் ஆகி போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இது போக 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 அதிகமான டேட்டா செட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. ஏன்னா அதிகமான டேட்டா செட்ஸ் தேவை அப்படிங்கிற போது அது காம்பீட் பண்ணுறதுனால பல ஸ்லோனஸ் வந்து உண்டாகும். அந்த ஸ்லோனஸை குறைக்கிறதுக்கு நமக்கு, அதாச்சும் இந்த காம்படிஷன் ஸ்பீடை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பழைய ஜிபியூஸால் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அண்ட் பழைய ஜிபியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் மூர்ஸ்ல கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, பழைய ஜிபியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான டிரான்சிஸ்டர்ஸ் தான் இருக்குது. அண்ட் போக 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 டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகி போய்கிட்டு இருக்கும் போது நமக்கு டிரான்சிஸ்டர்ஸ் வந்து அதிகமாகும். அண்ட் ஸ்பேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐ டெக்னாலஜி அதாச்சு ஏஐ சிப்பு வந்து உருவாகிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, மெமரி பவர். பழைய ஜிபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மெமரி வந்து நம்மளால ஸ்டோரேஜ் பண்ண முடியல. ஏன்னா இப்போ லார்ஜ் டேட்டா செட்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம ஸ்டோரேஜ் மெமரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் இருக்க போகுது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம அது அட்வான்ஸ் ஆகி போகணும் அப்படின்ற போது நமக்கு இந்த ஏஐ டெக்னாலஜியான ஏஐ சிப் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து தேவைப்படுது. இந்த சிப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அதாச்சு ஏஐ டெக்னாலஜிக்காக உருவாக்கப்படுற சிப் இதுதான் தவிர, ஏஐ டெக்னாலஜியை வச்சு உருவாக்குற சிப் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கூடாது. அஃப்கோர்ஸ் இது பேக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி வந்து உதவும். அதாச்சும் சிப் டெவலப்மெண்ட் ப்ராசஸில், சிப் டிசைன் ப்ராசஸில் வந்து கண்டிப்பாக உதவி செய்ய தான் செய்யும். பட் ஆனால் அது மூலியமாக தான் இந்த சிப் உருவாகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரக்கூடாது. இது வந்து ஏஐ டெக்னாலஜியை எம்பவர் பண்ணுறதுக்கான ஒரு சிப், அதுவாக தான் நம்ம இந்த ஏஐ சிப்பை நம்ம பார்க்கணும். அண்ட் செகண்ட் கொஸ்டின், இந்த ஏஐ சிப் இதெல்லாம் என்ன இருக்கும், இதில் என்னென்ன காம்பனன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும். அண்ட் இந்த டிரான்சிஸ்டர்ஸை வந்து அவங்க ரொம்பவே கம்மியான ஸ்பேஸில் அடைக்க பார்க்குறாங்க. அடைச்சிட்டு மிச்சம் இருக்கிற ஸ்பேஸில் வந்து டிசைன் சர்க்கியூட்ஸை வந்து வைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அதாச்சு அது வேறு மாதிரி ஃபங்க்ஷன், ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு அல்காரிதமை வந்து அது காம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு உருவாக்குற விஷயமாக தான் இந்த மிச்சம் இருக்கிற ஸ்பேஸ் வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ண நினைக்கிறாங்க. அண்ட் இதில் வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி டிரான்சிஸ்டர்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா மூர்ஸ் லா கான்செப்ட் படி நம்ம டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆக ஆக நமக்கு டிரான்சிஸ்டர்ஸோட சைஸுமே வந்து அதாச்சு அதோட நம்பர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் வந்து அதிகமாகி தான் இருக்கும். ஸோ அண்ட் இந்த ஏஐ சிப்பில் வந்து மோஸ்ட்டாக நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிபியூஸ் அதாச்சு கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வந்து மெயினாக அந்த அல்காரிதம் வந்து ப்ராசஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதை கேரி அவுட் பண்ணும். அண்டு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்னென்னு பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் இதை விட இதில் என்ன ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, பேரலலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாச்சும் நம்ம முன்னே இருக்கிற ஜிபியூஸில் வந்து இந்த ஏஐ அல்காரிதம்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணும்போது ஒரு அல்காரிதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இன்னொரு இதை விஷயத்தை வந்து இதை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும், அதாச்சும் கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கும். பட் இந்த ஏஐ சிப் டெக்னாலஜியால் அது வந்து அட் த சேம் டைம் ரெண்டு ப்ராசஸை வந்து ஒரே நேரத்தில் வந்து அதோட கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்ற போது நமக்கு அதோட ஸ்பீடு வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டாஸ்க்கே வந்து ஒரு டாஸ்க் பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து இது முடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து இதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக தான் இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம் ஏஐ சிப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எனர்ஜி கன்செப்ஷன்.
நமக்கு வந்து டிரான்சிஸ்டர்ஸோட சைஸ் வந்து குறைச்சாச்சு அதாச்சு இருக்கிற இடத்த வந்து நம்ம குறைச்சோம் அப்படிங்கற பட்சத்துல வந்து இது எனர்ஜி எஃபிஷியண்டா இருக்குது அது வந்து அதிகமா இப்ப பழைய இதுக்கு கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு எனர்ஜி தேவை இல்லாம தான் இதுல வந்து இருக்குது ரொம்பவே அதிகமான டாஸ்க்ஸ் வந்து இது வந்து கம்மியான எனர்ஜியில கம்மியான எனர்ஜி கன்சம்ப்ஷன் வந்து இது கம்ப்யூட் பண்ற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம ரிசர்ச்சர் சைடுல இருந்து நம்ம வைக்கிறத பாக்குறோம் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன இந்த கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜியை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுவோம் லேர்ன் பண்ணி ட்ரெயின் பண்ணுவோம் பாத்தீங்களா அது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் செகண்ட் ஸ்டெப் வந்து இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஃபரன்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க இந்த லேர்ன் பண்ண அல்காரத்தை வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் பார்த்தீங்களா அதை வந்து இன்ஃபரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த இன்ஃபரன்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து ஃபீல்டு ப்ரோக்ராமபிள் கேட் அரேஸ் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ சிப்ஸில் இருக்குது ஸோ அது வந்து பர்டிகுலராக இந்த ரெண்டு ப்ராசஸை வந்து அது வந்து கேரி அவுட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஒரு பர்பஸ் ஸ்பெசிஃபிக் ஒரு ஃபங்க்ஷனே பண்ணுறதுக்கு வந்து இந்த காம்பௌண்ட் வந்து ரொம்பவே உதவும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதை தவிர்த்துட்டு அட்வான்ஸாக அவங்க எதை நோக்கி போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின் வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதோ அதே ஏற்ற மாதிரி இந்த சிப்பையும் வந்து நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு வந்து அவங்க உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுவும் ஒரு கூடுதல் தகவல் ஸோ இந்த ஏஐ சிப்பை நோக்கி உள்ள பிஸ்னஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எல்லா கம்பெனிஸுமே போட்டுப்படிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பட் யூஎஸ் தான் இப்போதைக்கு வந்து டாப்பில் இருக்கிறாங்க இந்த ஏஐ சிப்பை ஏன்னா அவங்க வந்து முன்னாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் ஏஐ டெக்னாலஜிஸ் வந்து நிறையா வந்து இந்த யூஎஸ் ரீஜனை இருந்து நமக்கு வெளியில் வருது அதனால் முன்னாடி உள்ளுணர்ந்து அவங்க அதுக்கேற்ற மாதிரி விஷயத்தை வந்து இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அண்ட் இது காம்படிட்டராக என்ன என்ன கண்ட்ரி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சைனா அப்படிங்கிற இந்த கண்ட்ரி தான் இருக்குது என்னால் அவங்களால யூஎஸோட கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு அவங்களால அதிகமாக போக முடியல அப்படின்னாலுமே அவங்க வந்து ரொம்பவே எஃபர்ட்ஸ் எடுத்து இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கிறாங்க அண்ட் இதில் என்ன ஒரு ட்ராபேக் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிசைன் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் வந்து அவங்க யூஎஸ் கிட்டேருந்து வாங்கி தான் அவங்களே பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து இண்டிவிஜுவலாக கேரி அவுட் பண்ணால் தான் அவங்களால வந்து இந்த ஏஐ சிப் ரேஸில் வந்து அவங்களால வெற்றி பெற முடியும் அண்ட் இதை தவிர்த்துட்டு தாய்வானாக இருக்கட்டும் மற்ற ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்து அவங்க அவுட் சோர்ஸ் மாதிரி பண்ணுறாங்க மேனுஃபேக்சரிங் அவுட் சோர்ஸ் பண்ணி சைனா வந்து அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அண்ட் இது ஒரு விஷயம் குறையணும் அப்படின்ற போது சைனா வந்து அவங்களோட மேனுஃபேக்சரிங்கை வந்து அவங்க அதிகமாகிட்டு தான் இருக்கணும் சிப் மேனுஃபேக்சரிங்கை ஸ்பெசிஃபிக்காக அவங்க அதிகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கணும் அண்ட் இதுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செமி கனெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சிப்ஸ்க்கு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம யூஎஸ்ஆ இருக்கட்டும் நெதர்லாண்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஜப்பானாக இருக்கட்டும் இந்த மாதிரி கண்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா செமிகனெக்டர் இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்பவே டாப்பில் இருக்கிறாங்க ஸோ அவங்கள வந்து அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ சிப்போட டெவலப்மெண்ட்டால் பெனிஃபிட் பண்ணுறதுக்கு வந்து நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது அண்ட் இன்னொரு கூடுதல் தகவல் என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா இந்த ஏஐ சிப் மேக் பண்ணுறாங்கல்ல அந்த கம்பெனிஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஈவன் இட் மேபி எ ஸ்டார்ட் அப் இட் மேபி எ பிக் கம்பெனி அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ப்ராஃபிட் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி வந்து கண்டிப்பாக ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஃபோர்சியபிள் ஃபியூச்சரில் ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் இதில் ஒரு டவுன் பேக் இருக்குது அதாச்சும் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா அப்படிங்கிற இந்த கம்பெனிக்கு வந்து எங்கேயுமே வந்து அவங்களால வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்ளை வந்து எங்கேயுமே வந்து அவங்களால பெற முடியல அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம மற்றவங்கள்ட்ட கேட்கணும் நம்மளே உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏஹெச்பி மேனுஃபேக்சரிங்லேயுமே வந்து உள்ளே வந்தாங்க பட் அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ஃபயர் ஆயிடுச்சு அதாச்சு அவங்க பண்ண ஏஐ சிப் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை அவங்க கடைசியில் இம்ப்ளான்ட் பண்ண எல்லா இடத்துலையுமே இருந்து எல்லா டிவைசஸில் இருந்து தூக்கி போடுற மாதிரி தான் இருந்துச்சு அண்ட் மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற இந்த கம்பெனியை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன்ஏஐ தெரியும் பார்த்தீங்களா ஓப்பன்ஏஐக்கு வந்து இவங்க தான் வந்து மேஜராக சாட்ஜிபிடி 4 இருக்கட்டும் சாட்ஜிபிடி 3.5 இருக்கட்டும் இதுக்கு வந்து இவங்க தான் வந்து மேஜராக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஃபண்டிங்கில் இருந்து மற்ற ப்ராசஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஏ ஈவன் சிப்பில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன்ஏஐக்கு வந்து இவங்க தான் வந்து நிறைய ஃபண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏ அவங்க தான் அதிகமான சப்ளையராக கூட இருக்கிறாங்க அண்ட் சாட்ஜிபிடியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே இறங்கினாங்க ஓப்பன்ஏஐ அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து ஏஐ சிப்பை பண்ணுறதுக்கு பட் அவங்க இன்னுமே ஒரு ஸ்கெப்டிக்கலான டைலமாக தான் இருக்கிறாங்க மேபி நம்ம போகலாமா அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் தான் இருக்கிறாங்க பட் மேபி அவங்க ஒன்ஸ் ஃபுல் ஃபோர்ஸாக போய் இது நடந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்க மெட்டாக் சொன்ன அதே காரணம் தான் டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது பட் ஆனால் அதுக்கான சப்ளை வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற போது அவங்களே உள்ளே வந்தால் தான் உண்டு அண்டு இதே மாதிரி நிறையா கம்பெனிஸ் வந்து சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் கூட நிறையா வந்து இந்த சிப் மேனுஃபேக்சரிங்க்கு உள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அண்ட் இது அமேசான் பார்த்தோம்னா நம்ம அவங்க வந்து அன்னபூர்ணா லேப்ஸ் அப்படிங்கிற ஒரு இஸ்ரேலி ஸ்டார்ட்அப்பை வந்து அவங்க அக்வயர் பண்ணி அது மூலிமா வந்து அவங்க சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்படி கூட வந்து பிஸ்னஸ் மாடல் ரன் ஆகிட்டு இருக்குது அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காம்படிட்டர் அதாச்சும் நிவிடியா
நிவிடியாவோட எச்என்டி இவங்க தான் வந்து மேஜர் சப்ளையரா இருந்தாங்க இப்ப இருக்கிற ஏ டெக்னாலஜி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் எல்லாத்துக்குமே அண்ட் இது பீட் பண்ற மாதிரி இப்ப ஏஎம்டி ரீசெண்டா ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணாங்க அதான் வந்து அவங்களோட புது ஏஐ சிப் அண்ட் இந்த புது ஏஐ சிப்னால பல விஷயம் வந்து மாறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா ஏஎம்டி அவங்க மார்க்கெட் முன்னாடி அனலைஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா நிவிடியா தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுச்சு அவங்க அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம ஏதோ ரொம்பவே பெரிய காம்படிட்டரை உண்டாகணும்னு சொல்லிட்டு அவங்க அதனால நிறைய விஷயத்தை வச்சு அவங்க மார்க்கெட் பண்றாங்க அவங்க நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க அண்ட் இது எல்லாமே வந்து அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்டாக்குமே வந்து அதிகமாக போயிருச்சு அண்ட் நிறைய கம்பெனிஸ் வந்து ஏற்கனவே நான் அவங்களுடைய இதை வாங்கிக்கிறேன் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே அவங்க வந்து சொல்லியிருந்துருக்கிறாங்க ஸோ இது எல்லாமே வந்து எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்களோட மாயா அப்படிங்கிற இந்த ஒரு சிப்பை தான் வந்து அவங்க லான்ச் பண்ணாங்க அதுதான் வந்து ஓப்பன் ஏஐக்கு வந்து இனிமேல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்துருக்கிறாங்க அண்ட் இவ்வளோ ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு ஏஐ அப்படிங்கிற இந்த ஃபேசினேட்டிங்கான டெக்னாலஜியை பற்றி இதை சார்ந்து பல விஷயங்கள் மாறிக்கிட்டு இருக்குது உங்கள் வாழ்க்கையில் உங்களோட லைஃப்பில் என்னென்ன மாதிரி ஏஐ டெக்னாலஜி மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் இதை தவிர்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டட் டாபிக்ஸ் தெரியும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அதை கூட நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி நீங்கள் சில சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டட் கான்டென்ட் பார்க்கணும்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேற்கொண்டு இன்னொரு கான்டென்ட்டில் சந்திப்போம் அது வரைக்கும் தேங்க்யூ